மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் கார் பந்தயம் நடத்துவதன் நோக்கம் என்ன என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து சென்னை பெரம்பூரில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். திமுக அரசை முதலாளித்துவ அரசு, ஒரு கார்பரேட் அரசு, எத்தனையோ ஏழைகளை நடுத்தர மாணவர்கள் பல பேர் வந்து ஒரு திறமை பெற்று அவர்களுடைய அந்த திறமையை வெளிக்கொண்டு வருகின்ற வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தி அதன் மூலம் ஏழையிலே நடுத்தர மாணவ மாணவர்களுடைய அந்த ஒரு விளையாட்டுத் திறனை வெளிக்கொண்டு வருகின்ற வகையில் வந்து ஒரு அரசு வந்து செய்கின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த அரசு, இந்த கார்பரேட் அரசை பொறுத்தவரை அது போன்ற எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை. நாங்கள் இருக்கிறேன் இப்படி நாட்டில் ஒரு மழை பெஞ்சு பருவமழை எதிர்கொள்ளுன்ற அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்லேருந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடான நடவடிக்கை இந்த அரசை பொறுத்தவரையில் முழுமையாக கவனம் செலுத்தி கார்பரேஷன் பொறுத்தவரை முழுமையாக கவனம் செலுத்தாமல் முழுக்க முழுக்க ஃபார்மா ஃபோரில் கவனம் செலுத்தி எத்தனாயிரம் போலீஸுங்க இப்போ தேவையில்லாமல் இதுக்கு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவலர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பாதுகாப்பு கொடுக்குற பணியில் இன்றைக்கி இருக்காங்க. அப்போது ஒரு போலீஸினுடைய ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு மனித சக்தி ஒரு திருடனை பிடிக்கிறது, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது இதில் கான்சென்ட் பண்ணாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தேவையில்லாத ஃபார்முலா ஃபோருக்கு வந்து ஒட்டுமொத்த போலீஸை பூச்சி இன்றைக்கி வந்து காவல்துறை ஒரு பக்கம் ஒரு ஒரு பணிச்சுமை காரணமாக தான் ஒரு அன்பு சகோதரர் சிவகுமார் குளத்தூர் ஏசி அவர் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்பு ஏற்பட்டு இன்றைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு துயரப்படக்கூடிய ஒரு சம்பவம். ஓடப்பட்ட அந்த சாலைகள் கூட ஒழுங்காக இல்லை கார் ரேஸுக்கு, அது சில இடத்துல பேச்சோக்காக போட்டுருக்காங்க. இப்படி ஒரு மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான பிரச்சனைகள் கவனம் செலுத்தாமல் ஒரு பணக்காரர்களுக்கு இந்த விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு கார்பரேட் அரசு என்று சொன்னால் திமுக தான்.